மத்திய அரசின் கதிசக்தி திட்டத்தால் துறைமுகங்களில் சரக்குகளை கையாளும் நேரம் பாதியாக குறைந்துள்ளது என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை இணை செயலர் விமல் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை வர்த்தக மையத்தில் சர்வதேச இன்ஜினியரிங் பொருட்கள் கண்காட்சி மற்றும் மாநாடு தொடங்கியது. இந்த மாநாட்டில் 40 நாடுகளைச் சேர்ந்த 300 பார்வையாளர்கள் பங்கேற்றனர். அங்கு நடைபெறும் கண்காட்சியில் 290 நிறுவனங்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளன. இதில் கலந்து கொண்டு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை இணை செயலர் விமல் ஆனந்த் பேசுகையில், உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இந்திய இன்ஜினியரிங் பொருட்களை எடுத்துச் செல்வதில் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2021-22 ஆண்டில் இந்திய இன்ஜினியரிங் பொருட்கள் ஏற்றுமதி 8.40 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது என்றும், இந்த ஆண்டில் 9.15 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்த அவர், மத்திய அரசு தொழில்துறையை ஊக்குவித்து சரக்குகளை விரைவாக எடுத்துச் செல்ல கதிசக்தி திட்டம், உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு மானிய திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை துவக்கியது என்றார். இதன் மூலம் 2014 ஆண்டில் துறைமுகங்களில் சரக்குகளை கையாள்வதற்கு ஆன 43 மணி நேரம் கடந்த ஆண்டில் பாதியாக, அதாவது 23 மணி நேரமாக குறைந்துள்ளது என்றார். மேலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்தும் நோக்கத்தில் உலக நாடுகளுடன் டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயில் வர்த்தகம் மேற்கொள்ள மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், ரஷ்யா, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இந்திய ரூபாயில் வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டத்திற்கு வர்த்தகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார்.